ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். காஷியாத்ரா என்கிற தலைப்பில் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கும் போன பிறகு அங்கு நம்முடைய பிதற்கள் நம் முன்னோர்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான தீர்த்தஸ்ராத்தத்தில் செய்யக்கூடிய பிண்டப்பிரதானத்தை பார்த்துன்னு வரும். அது மிகவும் முக்கியம். பிண்டப்பிரதானம்தான் ரொம்ப முக்கியம் பிதற்களை திருப்திப்படுத்துவதற்கு. ஆகினால்தான் அந்த அளவுக்கு நாம் அதை விஸ்தாரமாக விரிவாக பார்க்கிறோம். இது அந்தந்த க்ஷேத்திரங்களில் உள்ள வாத்தியார்களுக்கு தெரியும், அவர்கள் உங்களுக்கு இதை செய்து வைப்பான். நான் ஞாபகத்துக்காகவும் புத்வா கர்மானி குர்வீதா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்யணும் என்று இருப்பதனால நாம் தெரிந்து கொண்டு இந்த காசி யாத்திரையின்னு ஆரம்பித்தால் அங்கே இந்த அளவுக்கு விஸ்தாரமாக சொல்லி அந்த வாத்தியார்கள் செய்து வைச்சால் ரொம்ப நாழியாயிடும். ஆகையினாலே நாம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு போய் பிறகு நாம் மனசில் இதெல்லாம் வச்சுட்டு அந்தந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறபோது நமக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும், பித்திருக்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனாலே தான் இதை விரிவாக பார்த்துன்னு வரும். போன பதிவில் ஆறு பிண்டப்பிரதானத்தை பார்த்தோம். ஏழாவது பிண்டப்பிரதானம் அசிபத்ர வனே கோரே கும்பீபாக்கேச்ச ஏ கதாக தேஷாம் உத்தரணார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யகம் அப்படின்னு ஏழாவது பிண்டப்பிரதானம். ரௌரவம் அந்ததாமிஸ்ரம் காலசூத்திரம் என்கிற நரகத்தை மாத்திரம் அடைந்தவர்களுக்கு தான் பிண்டப்பிரதானமா அப்படின்னா இல்லை. அசிபத்ரவனம், அசிபத்ரம்னு ஒரு நரகம், கும்பீபாக்கம்னு ஒரு நரகம். இப்படிப்பட்ட நரகங்களில் உள்ள நம்முடைய பிதற்களை உத்தேசிச்சும் இந்த ஏழாவது பிண்டப்பிரதானத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணணும். எட்டாவது பசுயோனி கதாயேச்ச பக்ஷி கீட்ட சரீசிருப்பாக அதுவா விரக்ஷயோனிஸ்தாக தேபிய பிண்டம் ததாம்யகம். இது எட்டாவது பிண்டம். பசுயோனி கதாயேச்சா நம் முன்னோர்கள் செய்ததான பாபகர்மாக்களினாலே திரியக்யோனிகளிலே பிறக்க வேண்டி வரும். திரியக்யோனி அப்படின்னா பசுபக்ஷிகளாக பிறக்க வேண்டி வரும். பாபம் செய்தவர்கள், கடமைகளிலிருந்து தவறியவர்கள், அனைத்து ஜீவராசிகளையும் ஹிம்சை ஹிம்சிச்சவர்கள், இவர்களுக்கு திரியக்யோனிகள் பிறக்க வேண்டி வரும். அப்படி பிறந்த பிதற்கள் பசுயோனி கதாயேச்சா பசுக்களாக பிறந்த நம் முன்னோர்கள், பக்ஷி கீட்ட சரீசிருப்பாக பக்ஷின்ன பறவைகள், கீட்டம் கீட்டாகன ஈ கொசு இது மாதிரி பறக்கக்கூடியதான சின்ன சின்ன பூச்சிகள், சரீசிருப்பாக பூமியில் ஊர்ந்து போகக்கூடியதான பிராணிகள், இப்படி இப்படி நம் முன்னோர்கள் பிறந்திருந்தால் அதுவா விரக்ஷயோனிஸ்தாக அல்லது விரக்ஷங்களாக செடி கொடிகளாக பிறந்த பிதற்கள். ஒரு புஷ்பம் ஒரு செடியில இருக்குன்னா அந்த புஷ்பத்தை எடுத்து முகர்ந்து பார்க்கப்படாது, அதை சுவாமியினுடைய பாதத்தில் போட்டுட்டு பிறகு எடுத்து முகர்ந்து பார்க்கணும். சிவபூஜை பண்ற பொழுதே சிவபூஜை முடிஞ்ச பிறகு அந்த சுவாமியின் இடத்துல போட்ட புஷ்பம் ஒன்னை எடுத்து முகர்ந்து பார்த்து வடக்கு பக்கத்தில் போடணும். உத்தரதண்டேஸ்வராய நமஹா அப்படின்னு சொல்லி போடணும். அதை போடுவதற்கு முன்னர் நாம் எந்த வஸ்துவையும் நுகர்ந்து பார்க்கக்கூடாது. அது சந்தனமாக ஆகட்டும், தீர்த்தமாகட்டும், புஷ்பமாகட்டும், நைவேத்தியமாகட்டும், எதையும் நுகர்ந்து பார்க்கக்கூடாது. அப்படி நுகர்ந்து பார்த்தால் பசுபக்ஷி விரக்ஷம் செடி கொடிகளாக பிறக்க வேண்டி வரும். அப்படி பிறந்திருக்கிறதான நம் முன்னோர்களுக்காக இந்த பிண்டப்பிரதானத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி எட்டாவது பிண்டப்பிரதானம். ஒன்பதாவது அசங்கியாத்தனா சம்ஸ்தாக ஏ நீதாக யமசாமகேஹி தேஷா உத்தரணார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம். இது ஒன்பதாவது பிண்டப்பிரதானம். அசங்கியாத்தனா சம்ஸ்தாக எத்தனையோ யம யாத்தனைகள் நரகங்களை அடைந்து எத்தனையோ துக்கங்களை அடைந்து மீண்டும் நம்முடைய வம்சத்தில் வந்து பிறந்து மீண்டும் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கொண்டு
யமதூதர்களால சென்று கொண்டிருப்பவர்களான ஜீவராசிகள், யாராவது காலமாகி ஒரு வருஷம் ஆகும், காலமான தினத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷ காலமாகும் அவர்கள் ஒரு ஸ்திதியை ஒரு நிலையை அடைவதற்கு. அப்படி காலமாகி ஒரு வருஷம் ஆகாமல் சென்று கொண்டிருப்பவர்களான ஜீவராசிகள், அவர்களுக்காக நான் இந்த பிண்ட பிரதானத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது பிண்டம். ஜாத்யந்தர சஹசிராணி பிரமந்தே ஸ்வேன கர்மணா மானுஷ்யம் துர்லபம் ஏஷாம் தேஷாம் பிண்டம் ததாம்யஹம். இது பத்தாவது. ஜாத்யந்தர சஹசிராணி, நம்முடைய வம்சம், நம்முடைய கோத்திரம், நம்முடைய சொந்தம், சொந்தத்தினுடைய கோத்திரம்னு மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்த ஊர்ல இருந்திருக்கிறதான ஜீவராசிகள், நான் இருந்த தேசத்தில இருந்திருக்கிறதான ஜீவராசிகள், ஜாத்யந்தர சஹசிரான் ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள், பிரமந்தே ஸ்வேன கர்மணா, ஏதோ ஒரு பாபகர்மாவினால திரிந்து கொண்டுதான் இருந்திருக்கணும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. என்ன, கலிதோஷத்தினால எவ்வளவுதான் நாம் சரியாக இருந்தாலும் கூட நம்மை அறியாமல் நிறைய தவறுகள் செய்திடுவோம், அந்த தவறுகள் தான் நமக்கு முதல்ல பலனை கொடுக்கும். இப்படிதானே, ஒரு குடம் நிறைய பால் இருக்கு, நல்லா சுண்ட காய்ச்சி அதுல குங்குமப்பூ ஏலக்காய் வாசனை வஸ்துக்கள்லாம் போட்டு நிறைய சர்க்கரை போட்டு வச்சிருக்கு, ஸ்வீட்டா ஒரு பால் இருக்கு, ஒரு குடம் நிறைய இருக்குன்னா அந்த குடம் பாலையும் விஷம் பண்றதுக்கு இன்னொரு குடம் விஷம் வேண்டியதில்லை, ஒரு டிராப் விஷம் இருந்தால் போதும், ஒரு டிராப் விஷம் அந்த குடத்துல விட்டுட்டால் குடம் பாலும் விஷமாக ஆயிடும். அப்படி பாபகர்மாவுக்கு தான் வலு அதிகம், பலம் ஜாஸ்தி. அப்படி ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் என்னை என்னுடைய ஊரில் பார்த்தவர்கள், நான் பார்த்த ஜீவராசிகள், அத்தனை பேருக்காகவும் நான் இந்த பிண்ட பிரதானத்தை பண்றேன். மானுஷ்யம் துர்லபம் ஏஷாம், அவர்களுக்கு மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப துர்லபம். மனிதனாக பிறந்து ஒருவன் இறந்துட்டால் திரும்பவும் இந்த மனித பிறவி அவனுக்கு ஆயிரமாவது பிறவியாக கிடைக்கிறது. ஒரு மனுஷனாக பிறந்து இறந்து அடுத்த மனித பிறவிக்கும் இவனுக்கும் 999 பிறவிகள் எடுக்கிறான் ஒவ்வொரு ஜீவனும். ஆகையினாலேதான் துர்லபம் மனுஷம் ஜென்மா அப்படின்னு புராணம் சொல்றது. மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப துர்லபம்ப்பா, அரிது, அதை நீ பயன்படுத்தினுடோ, வேஸ்ட் பண்ணிடாது, வீண் பண்ணிடாதேன்னு எச்சரிக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவராசி மனுஷ ஜென்மா இவனுக்கு நிச்சயமா இப்போதைக்கு இல்லை. அப்படின்னு இருக்கக்கூடியதான ஜீவராசிகள், மானுஷ்யம் துர்லபம் ஏஷாம் தேஷாம் பிண்டம் ததாம்யஹம் அப்படின்னு இந்த பிண்ட பிரதானத்தை பண்ணணும். அடுத்ததாக பதினோராவது பிண்டம். ஏ பாந்தவா அபாந்தவாவா ஏ அந்ய ஜென்மனி பாந்தவாக தே சர்வே திருப்தி மாயாந்து பிண்டே நானேன சர்வதா. இது பதினோராவது பிண்டம். ஏ பாந்தவாக அபாந்தவாவா ஏ அந்ய ஜென்மனி பாந்தவாக, நான் பிறந்த பிறகு எனக்கு சொந்தமாக இருந்த பிதற்கள் ஜீவராசிகள், எனக்கு முதலில் சொந்தமாக இருந்து அப்பறம் சொந்தத்தை விட்டு போனவர்கள், அந்ய ஜென்மனி பாந்தவாக, அல்லது எனக்கு சொந்தமாக இல்லாவிட்டாலும் கூட சொந்தம் போல எனக்கு உதவி செய்தவர்கள், எனக்கு தாய்மாமா இல்லை அப்படின்னா யாரோ ஒருவர் நமக்கு தாய்மாமா ஸ்தானத்தில் இருந்து நமக்கு செய்தவர்கள், அப்படி பந்துக்களாக இல்லாமல் நமக்கு பந்து மாதிரி அனைத்தும் செய்தவர்கள், அப்படிப்பட்ட ஜீவராசிகள் இந்த ஜென்மாவில மாத்திரமில்லை அந்ய ஜென்மனி போன போன பிறவிகளில் அப்படி இருந்த பந்துக்கள் சொந்தங்கள் அனைவரும் தேசர்வே திருப்தி மாயாந்து பிண்டேன அனேன சர்வதா. நான் இப்போ அவர்களை உத்தேசிச்சு வைக்கக்கூடியதான இந்த பிண்ட பிரதானத்தினாலே திருப்தி மாயாந்து அவர்களும் சந்தோஷத்தை அடையட்டும், திருப்தி அடையட்டும் என்று இந்த பிண்ட பிரதானத்தை பண்ணணும். மேற்கொண்டு அடுத்த பதிவில் பார்ப்போம்.